மகிழ்ச்சி அடைந்தான்ல, இந்த யாவை மட்டும் எடுத்துட்டு என்ன செய்றீங்க? கூட்டல் குறி போட்டு பிரதீக்ஷா, கூட்டல் அடைந்தான் மேம். ப்ளீஸ் டோன்ட் டச் த ஸ்கிரீன் கண்ணா. பிரதீக்ஷா இஸ் த பிரசன்டர்னு எனக்கு காட்டுது. பிரதீக்ஷா ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. பிரணவி நன்றி. பிரணவி நீங்க மியூட்ல போட்டுக்கோங்க. பிரணவி நீங்க இதுவரை கரெக்டா வாசிச்சீங்க, நன்றி. பிரணவி மியூட்ல போட்டுக்கோங்க. பிரதீக்ஷா வாங்க. பிரதீக்ஷா பிரதீக்ஷா வாங்க. பிரதீக்ஷா வந்துட்டீங்களா? சரி, படிங்க. ஒலி எழுப்பி எப்படி பிரிப்பீங்க? ஒலி எழுப்பிய எப்படி பிரிச்சு படிப்பீங்க? பிரணவி சாரி பிரதீக்ஷா, பிரதீக்ஷா கேக்குறீங்க கேள்வி? ஒலி எழுப்பிய எப்படி பிரிப்பீங்க? தேஜஸ்வினி நான் கண்டிப்பா எதுவுமே ரிவிஷன் பண்ண முடியாது. அப்புறம் மேம் மேல நீங்க குறை சொல்ல முடியாது. சொல்ல ஃபால்ட் இல்லடா, நீங்க இப்படி அடிக்கடி ஸ்கிரீன் டச் பண்ணா நான் எப்படி நான் ரிவிஷன் பண்ணுவேன் சொல்லுங்க. யார் ஸ்கிரீன் இப்ப டச் பண்ணது? பிரணவி நீங்க மியூட்ல போட்டுக்கோங்க. பிரணவி நன்றி. பிரணவி நீங்க சரியா படிச்சதுக்கு பிரணவி மியூட்ல போட்டுக்கோங்க. பிரதீக்ஷா இருக்கீங்களா? பிரதீக்ஷா வா. பிரதீக்ஷா வந்துட்டீங்களா? பிரதீக்ஷா நீங்க இப்ப நாம பிரிட்டு எழுதுக படிச்சுட்டு இருக்கோம். பிரதீக்ஷா சரிங்களா? அதுல டிரான்ஸ்லேட்டிங் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? சரி கவுனிங்க, நான் ஒயிட் போர்டில் எழுதுறேன். வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சொல்லுங்க, இதை படிங்க பிரதீக்ஷா, படிங்க பிரதீக்ஷா. பிரதீக்ஷா சரி, இதை எப்படி பிரிக்கணும்னா இந்த ஒற்றை கொம்பு ஏவே எடுத்துட்டு அதுக்கு பதிலா எப்படி எழுதணும்? ஒளி கூட்டல் ஏ. சொல்லுடா, ஒளி கூட்டல் எழுப்பின்னு படிக்கணும். சொல்லுங்க, யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்க, என்ன டவுட்? ஒரு டவுட் கூட இல்ல மேம். நல்லது, ஓகே கவுனிங்க. மேம் யாரோ ஒரு ஸ்டூடெண்ட கூப்பிடுங்களேன். காயத்ரி மேம். எஸ் மேம், இதோ கூப்பிடுறேன். தேஜஸ்வினி தேஜஸ்வினி வாங்க. தேஜஸ்வினி இருக்கீங்களா? மகதி, மகதி இருக்கீங்களா? சரி மகதி, வணக்கம் மகதி. இது மேல ஓகே என்ன எண் எழுதி இருக்கேன் சொல்லுங்க பாப்போம். 16 பதி நான்கு 14. எண்களை வந்து உச்சரிக்கும் போது சரியா உச்சரிக்கலைன்னா நாம எழுதும் போது என்ன செய்வோம்? அதே தவறதான் செய்வோம். அப்ப எப்படி எழுதணும் பாப்போம். ஓகேவா? சொல்லுங்க, ஒவ்வொரு எழுத்தா சொல்லுங்க. பா டி ஆ சொல்லுங்க. பின் கு
சரி இது ரைட்டா நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன் அது அது ரைட்டா கரெக்ட் மேம் ரைட்டா நான் இப்படிதான் எழுதி போட்டோமோ நாங்க கிளாஸ் ஒர்க்ல சொல்லி கொடுத்தோமோ ஆ தப்பு என்ன வரணும் ரெண்டு சுழி நான் வரணும் இப்படிதான் எழுதணும் நீங்க எப்ப எழுதினாலும் பதினான்கு பிரிச்சு எழுதக்கூடாது எப்படி ஸ்கிரீன்ல தெரியுதோ அதே மாதிரிதான் எழுதணும் பதினான்கு சரி கவுனிங்க மகதி தான் கரெக்ட் மேம் ஓகே டாக்டர் சரி இத படிங்க இக்கு கூட்டலா கா ஆ இக்கு கூட்டலா கா ஓகே இருங்க இத படிங்க இன்னும் கூட்டல் ஆ ஓ என்ன வரும் நோ ஆ நோ சரி நான் மேம் எழுதுறேன் ரைட்டா பாக்குறியா ஆ சொல்லுங்க இன்னும் கூட்டலா ஆ என்ன வரணும் மூணு சுழி நான் வரணும் இன்னும் கூட்டலோ நோ சரியா சொன்னீங்க பாராட்டுகள் நன்றி கண்ணா மியூட்ல போட்டுக்கோங்க அடுத்த ஒரு ஸ்டூடண்ட் மேம் நன்றி கண்ணா நன்றி காயத்ரி மேம் ஸ்டூடண்ட் நேம் எஸ் மேம் விஸ்மயா விஸ்மயா அன்மியூட் பண்ணுவாங்க சரி நான் கேள்வி கேக்குற பதில் சொல்லுங்க கண்ணன் பெரியவருக்கு உதவி செய்தது சரியா தவறா சரி ஓகே கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்து விட்டான் தவறு தவறு சரி பெரியவர் 107 என்ற அலைபேசியில் அழைத்தார் தவறு தவறா எந்த எண்ணுக்கு கூப்பிட்டாரு 108 மேம் ஓகே சரியா ஆசிரியர் எதற்காக கண்ணனை பாராட்டினார் கண்ணன் உதவி செய்ததுக்காக பாராட்டினார் மேம் சரி கண்ணன் எங்கு புறப்பட்டான் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான் ஓகே நல்லா படிச்சிருக்கீங்க பாராட்டுக்கள் நன்றி விஸ்மயா மியூட்ல போட்டுக்கோங்க ஓகே நன்றி அடுத்த மாணவன் யார் பார்க்கலாம் சுதர்ஷினி ஸ்ரீ சுதர்ஷினி எஸ் மேம் வணக்கம் சுதர்ஷினி இத படிங்க இச்சு கூட்டல் மேம் லைக் இச்சு கூட்டல் ஓ சொல்லுங்க இந்த வரேன் கரெக்டா பாக்குறேமா சரியான விடை சொல்லுங்க இன்னொரு கேள்வி மேம் கேக்குறேன் பதில் சொல்லுங்க சரி இசையோடு டான்ஸ் செல்வோம் பள்ளி செல்வோம் சரி இசையோடு எங்க சொல்ல பள்ளி செல்வோம் அத்திப்பழம் தேன் எடுப்போம்
தேன் எடுப்போம் பாட்டு செய்வோம் மேம் மகிஷா அன்மியூட் பண்ணிட்டு வாங்கடா. சரி, உனது நாடு எதுமா? உனது நாடு எது? நாடு எது? இந்தியாவா அமெரிக்காவா? இந்தியா. இந்தியா. சரி மேம் எழுதுறேன், விடை பார்க்கலாமா? உனது நாடு எது அப்படின்னு கேட்டா என்ன செய்யணும்? இந்தியா எழுதணும். இந்தியா மேம். இந்தியா. அங்க ஆப்ஷன்ல ரெண்டு தான் இருக்கும், அதுல எதுவும் சரியான விடையை நீங்க எழுதணும். சரி, உனது மாநிலம் எது? தமிழ்நாடு. ஓகே, உனது மாநிலம் எது? தமிழ்நாடு. சரி ஓகே. நான் இந்த பாடத்தை நடத்தும் போது நான் என்ன சொன்னேன், எல்லாரும் அவங்கவுங்க அப்பா அம்மாவுடைய மொபைல் நம்பரை எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு. இப்ப எல்லாருக்கும் எல்லாருடைய அப்பா அம்மா மொபைல் நம்பர் நல்லா தெரியுமா? தெரிஞ்சு வச்சுக்கணும், கண்டிப்பா தெரிஞ்சு. ஓகே தெரியும். சரி டாக்கனா. சரி, பேருந்து சரி டாக்கனா. சரி டாக்கனா, வெரி குட். பேருந்து எதில் மோதியது? மரத்தில் மோதியது. ஓகே, இருடக்கா நான் இன்னும் ஒரு கேள்வி கேக்குறேன். ஆசிரியர் மாணவரும் கண்ணனை எதற்காக பாராட்டினாங்க? ஆசிரியரும் வெரி குட், கண்ணன் உதவி செய்ததற்காக பாராட்டினாங்க. சரி, நீங்க மியூட்ல போட்டுக்கோங்க. நன்றி டாக்கண்ணா, மியூட்ல போட்டுக்கோங்க. நன்றி. வணக்கம் கண்ணா. ஒரு நிமிஷம் கண்ணா, வரேன். சரி, இந்த ஒளி வேறுபாடு படிச்சோமா நம்ம? ஒளி ஒளி படிச்சோமா, ஞாபகம் இருக்கா? சரி, கவுனிங்க, இந்த ஒளிக்கு என்ன வரணும்? இந்த ஒளிக்கு என்ன வரணும்? பொருள் வேறுபாடு சொல்லு. வெரி குட், ஒளிக்கு என்ன வரணும்? இந்த சின்ன லீக்கு சத்தம்னு வரணும். சாயி தாயும் சத்தம். ஓகே, இந்த ஒளிக்கு, இந்த ஒளிக்கு வெளிச்சம். வெளிச்சம், வெரி குட். இது வந்து பெரிய லீ, அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். நல்லா, சின்ன லீக்கும் பெரிய லீக்கும் வித்தியாசம் இருக்கணும், சரிங்களா? சோ உச்சரிக்கும் போது ஒரே ஒளியிலதான் நமக்கு வரும். ஆனா பொருள் வேறுபாடு என்ன இருக்கும்? பொருள் வேறுபாடுன்னா என்னன்னா, இந்த பொருளுக்கு வேற அர்த்தம் இருக்கும், இந்த பொருளுக்கு வேற அர்த்தம், அதுதான் வேறுபாடு. பொருள் வேறுபாடுன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப சின்ன லீக்கு சத்தம்னு, ஒளி சின்ன லீக்கு என்ன சத்தம்? சத்தம்னு சொல்றோம். அதே மாதிரி பெரிய லீக்கு என்ன சொல்றோம்? வெளிச்சம். பெரிய லீ வெளிச்சம். ஆனா உச்சரிக்கும் போது ஒரே ஒளி வேறுபாடு, பொருள் மட்டும் வேறுபாடு வருகிறது, அதை புரிஞ்சுக்கோங்க. சோ ஒளி, பெரிய லீக்கு என்ன வரணும்? வெளிச்சம். வெளிச்சம், வெளிச்சம். வெரி குட் கண்ணா, பாராட்டுக்கள், நன்றி. மியூட்ல போட்டுக்கோங்க. எஸ் மேம். வி ஸ்ரீ. வி ஸ்ரீ 3C. ஸ்ரீ வந்துட்டீங்களா? எஸ் மேம். சேரி ஸ்ரீ, தேருக்கு நல்லா படிச்சிருக்கீங்களா? சரி, கண்ணன் எங்க புறப்பட்டான்? பள்ளிக்கு. சரி, அப்புறம் பேருந்து எதில் மோதியதுடா? மரத்தில். சரி, டாஷ் முழுவதும் சுற்றிடுவோம், என்ன வரும்? ஊரே. ஊர்.
ஊர் முழுவதும் சுற்றிடுவோம். சரி, சரியான விடை. அடுத்து இன்னும் ஒரே ஒரு கேள்வி கவனிங்க. அவ்வை டேஷ் கட்டிடுவோம், மொழி கட்டிடுவோம். மொழி ஒழுங்கா சொல்லணும், சரியா? ஓகே, வெரி குட் ஸ்ரீ. அவ்வை மொழி கட்டிடுவோம். பாராட்டுக்கள். நன்றி ஸ்ரீ. மியூட்ல போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேம். நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட். அப்பாவோட அம்மாவோட நம்பர் நான் யாரையா போட சொல்லி கேட்டேனா? நானு நான் யாரையாவது சாட் பாக்ஸ் நம்பர் போடுங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, ஏன் சாட் பாக்ஸ்ல நம்பர் போடுறீங்க? நான் யாரோட நம்பரையும் நான் கேட்கவே இல்லையே. கூப்பிடுங்க. எஸ் மேம். பிரணவி. எஸ் மேம். ஏற்கனவே உங்களை போச்சுக்காதீங்க கண்ணா, நீங்க வீட்டுல போட்டுக்கோங்க கண்ணா. நன்றி கண்ணா. நன்றி பிரணவி. அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் பிரணவி. சாத்விகா. சாத்விகா வாங்க. சாத்விகா அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. சரி, இப்ப கூப்பிட்டு அவங்க வரலன்னா ஒரு 2 மினிட்ஸ் பாருங்க. அப்படி இல்ல நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் கூப்பிடுங்கம்மா. எஸ் மேம். ஓகே மேம். எஸ் மேம். சாதிகா வணக்கம். சாதிகா, என்ன எண் எழுதி இருக்கேன் படிங்க. 10. வெரி குட். பாயித்து 10. பாராட்டுக்கள் கண்ணா. சரி, இந்த எழுத்தை கண்டுபிடிங்களே, இத படிங்க. சரி, ஆன்சர் ரைட்டா சாதிகா? எஸ் மேம். ரைட்டா? நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்ல மேம். என்ன வரணும்? சே. சேனா என்ன வரணும்? ஏனா ஒற்றை கொம்பு, ஏனா ரெட்டை கொம்பு. அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சுலபமா நீங்க படிச்சு ஞாபகத்தை வச்சுக்கலாம், சரியா? இனிமேல் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஏ ஏ குறியில் எழுத்து ஏ வந்ததுன்னா ஒற்றை கொம்பு, ஏ வந்தா ரெட்டை கொம்பு. நன்றி. சிவப்பிரியா. சரி, அந்த பாட்டுல ஒரு பாட்டு பாடினோம்ல, அட்டி பழத்தேன்னு இருப்போம் ஒரு பாட்டு பாடினோம்ல, அதுல நிரப்புகள் எழுதி போட்டாங்க இல்லையா, அதுல ஒரே ஒரு கேள்வி கேக்குற மாதிரி சொல்லுங்க. டேஷ் சேர்ந்திடுவோம், என்ன வரணும் சொல்லுங்க. கண்ணா, சிவப்பிரியா, புக் இருக்காடா உங்ககிட்ட? இருக்கு மேம். அப்ப பாருங்க, புக்ல பாருங்க. டாஷ் சேர்ந்திடுவோம், என்ன சேர்ந்திடுவோம் பார்த்து சொல்லுங்க மேம்க்கு. எல்லோரும் சேர்ந்திடுவோம். விடை வந்து எல்லோரும் சேர்ந்திடுவோம். விடை என்னது? டாஷ் சேர்ந்திடுவோம்னா என்ன எழுதணும்? எல்லோரும். எல்லோரும் சேர்ந்திடுவோம், ஒன்றாக தான் சொல்லி பாடினோம் இல்லையா. சரி, எல்லோரும் என்பது விடையாகும். சரி, நீங்க வரும் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு ரோமன் லெட்டருக்கும் கரெக்டான ஹெட்டிங் போடணும். ரோமன் லெட்டர் எழுதணும், ஹெட்டிங் போடணும், க்வெஸ்சன் நம்பர் கரெக்டா எழுதணும், ஆன்சரை எழுதுங்க சரிங்களா. ஆன்சர் எழுதும் போது கரெக்டா எழுதுங்க, சரியா? ஓகே கவுனிங். ஒரு நிமிஷம் சிவப்பிரியா, ஆன்சர் கண்டுபிடிங்க. பள்ளி, பொருள் வேறுபாடு. பள்ளி, இதுக்கு என்ன வரணும் சொல்லுங்க. சொல்லுங்க டாக்கணா. சபிகா இருக்கீங்களா? சாரி, பேர் என்னடா? சிவப்பிரியாவா? சொல்லுங்க. பள்ளிக்கு என்ன வரணும்? பள்ளிக்கூடம். அந்த கேள்வியில பாதி
ஆதி விடை பள்ளி பள்ளிக்கூடம் பள்ளி பள்ளிக்கூடம் என்பது சரியான விடை. சரி சரி அடுத்தது கவனிங்க. பள்ளி இதுக்கு என்ன வரும்? இது என்னது படிங்க? இருக்கீங்களா? சரி ஓகே. காயத்ரி மேம் ஒரு ஸ்டூடண்ட் நேம் கூப்பிடுங்க. எஸ் மேம். சார்மிதா 3C. சார்மிதா மேம். சார்மிதா இத படி. என்ன கொடுத்தாங்க மேம்? அன்றரை மணிக்கு இத படிங்க சார்மிதா. பள்ளி பள்ளி. சரி இதுக்கு என்ன வரணும் விடை சொல்லுங்க. மேம் சிவபிரியா. சிவப்பிரியா கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்கடா. நீங்க பதில் சொல்லிட்டீங்க. நன்றி சிவப்பிரியா. மியூட்ல போட்டுக்கோங்கடா கண்ணா. சிவப்பிரியாவுக்கு நன்றி பாராட்டுகள். ப்ளீஸ் சிவப்பிரியா மியூட்ல போடுங்க. சார்மிதா நீங்க நீங்க விட சொல்லுங்க. சார்மிதா இந்த பள்ளி இங்க பாருங்க. சார்மிதா நல்லா பாருங்க ஸ்கிரீன். ஒரு வகை உயிரினம். வெரி குட். என்ன வரணும்? ஒரு வகை உயிரினம். பள்ளிங்கிறதுக்கு என்ன வரணும்? ஒரு வகை உயிரினம். பள்ளினா என்னது? ஒரு வகை உயிரினம். பொருள் வேறுபாடு நல்லா என்ன செய்யணும் நாம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்ய முடியாது? கஷ்டம்தான். சரிங்க எல்லாருமே என்ன செய்யணும்? ஞாபகத்துல வச்சுக்கணும். பள்ளிக்கு என்ன வகை? ஒரு வகை உயிரினம். நன்றி சார்மிதா. பாராட்டுகள். ஓகே அடுத்த ஸ்டூடண்ட்மா. எஸ் மேம். விஸ்மயா. விஸ்மயா கூட ஆல்ரெடி கூப்பிட்டாச்சுமா. வேற ஸ்டூடண்ட் நேம் இருக்காங்களா? வேற ரேவன் சர். விஸ்மயா நீங்க மியூட் பண்ணிக்கோங்கடா. ஆல்ரெடி மேம் கூப்பிட்டாங்க. ரேவந்த் சர்மா 3C. ரேவந்த் ஏன்னா மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் விஸ்மயா. அதனாலதான் நான் உங்களை மியூட் போட சொன்னேன். மேம் ரேவந்த் அன்மியூட் பண்ணிட்டாம். வணக்கம். வணக்கம் மேம். சரி கவுனிங்க இருட வர நிமிஷம். இந்த எண் என்ன படிங்க? ரேவந்த் படிங்க. 20. சரி 20. நான் திருப்பி திருப்பி சொல்றேன். எப்பவுமே பேசும் போதும் சரி எழுதும் போதும் சரி நீங்க படிக்கும் போதும் சரி நீங்க உச்சரிப்ப சரியா சொல்லலைனா என்ன தவறு செய்றீங்களோ உச்சரிப்புல அதே தவறு தான் நீங்க எழுதும் போது செய்வீங்க. இப்ப நான் 15 நான் சொல்றேன். நீங்க 15 அப்படி நீங்க சொன்னீங்கன்னா என்ன உச்சரிக்கிறீங்களோ அதே தான் நீங்க அங்க எழுதுவீங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கே நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும்னா நாம உச்சரிப்பதுல சரியா சொல்லணும். சரிங்களா? அதுல கவனமா இருந்துக்கோங்க. எல்லாருமே கவனமா இருந்துக்கோங்க. ஓகே கண்ணா அடுத்து ஒரு ஸ்டூடண்ட் நேம் ரேவந்த் இருக்கீங்களா? ரேவந்த் ரேவந்த் சொல்லுங்கம்மா. ரேவந்த் பதில் சொல்லுங்க இதுக்கு. ரேவந்த் பதில் சொல்லுங்க இதுக்கு. ரேவந்த் இருக்கீங்களா? சரிம்மா வேற யாரோ ஸ்டூடண்ட் நேம் கூப்பிடுங்க. மீனஜா. மீனஜா வாங்க. வணக்கம் தமிழ் அம்மா. வணக்கம் மீனஜா. படிங்க ஸ்கிரீன்ல எழுதிருக்கிறத படிங்க. காலை. காலைக்கு என்ன வரணும்? விடியல் பொழுது. வெரி குட். காலைக்கு என்ன வரணும்? விடியல் பொழுது. இது வந்து சின்னல்ல அதை மாதிரி நீங்க பாக்கணும். எப்பவுமே ஒரு கேள்வி கொடுத்த உடனே கேள்வி என்ன செய்யணும்? முதல்ல ஒரு தடவைக்கு இரு தடவை பொறுமையா கேள்வியை படிக்கணும். அப்பதான் உங்களுடைய விடையில என்ன செய்யாது? பிழை இல்லாம எழுத முடியும். இது நான் எல்லாருக்குமே சொல்றேன். குறிப்பிட்டு நான் யாரையும் சொல்லல. சரிங்களா? எல்லாருக்குமே சொல்றேன். காலை என்பதற்கு என்னது? விடியல் பொழுது. சரி இந்த காலைக்கு என்ன வரணும்? பெரியலை. இதுக்கு என்ன வரணும்? எருது. வெரி குட். காலை என்ன வரும்? வந்து எருது. வெரி குட். பாராட்டுகள். நன்றி மீனஜா. மியூட்ல போட்டுக்கோங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க.
ஹலன் வந்துட்டீங்களா? ஹலன் அன்மியூட் பண்ணிட்டாங்க மேம். ஹலன் நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. ஹலன் இருக்கீங்களா? ஓகே சரி, நீங்க மியூட்ல போட்டுக்கோங்க. உங்களை நாங்க கடைசியில கேக்குறேன். அதுக்குள்ள உங்களோட சைடு நெட்வொர்க் இஷ்யூஸ் இல்லாம இருந்தா நான் கண்டிப்பா கேக்குறேன். ஓகேவா? ஓகே வணக்கம் மேலன். மேம் ஆ படிங்க, ஸ்கிரீன்ல தெரியறத படிங்க. இப்பு கூட்டல்லோ போ 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 போ. சரி அடுத்து கவுனிங்க. இப்பு இத படிங்க. இப்பு கூட்டலே பே. தெரியல, உங்க பக்கத்துல யாரு இருக்காங்க? யாருமே இல்ல மேம், வெளிய பேருக்கு இருக்காங்க. சரி இல்லடா, ஏன்னா உங்க பக்கத்துல உட்காந்து யாரோ ஆன்சர் சொல்லி கொடுத்தவங்க, அதனால தான் மேம் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லடா கண்ணா. சரி இப்பு கூட்டலையே என்ன வரும்? பே. இப்பியே இப்பியே பே. வெரி குட் கண்ணா, பாராட்டுக்கள், நன்றி. ஆலன் வீட்டுல போட்டுக்கோங்க, நன்றி. அடுத்த ஸ்டூடண்ட்மா சரண். சரண் எஸ் மேம். வணக்கம் சரண். வணக்கம் மேம். சரி கண்ணன் பெரியவருக்கு உதவி செய்தானா? செய்தான் மேம். பெரியவர் எந்த அலைபேசியில் அழைத்தார்? 107 அழைத்தாரா இல்ல 108 அழைத்தாரா? 108 மேம். 108. சரி கண்ணன் எங்கு புறப்பட்டான்? பள்ளிக்கு புறப்பட்டான் கண்ணன். சரி இசைவோடு டாஷ் செல்வோம்டா, எங்க? பள்ளி செல்வோம். யார அன்மியூட் பண்ணி பேச சொல்றேனோ அவங்க மட்டும் தான் அன்மியூட் பண்ணி பேசணும். பள்ளி யாருக்கும் மேம். ஓகே டாக்கனா, உனது நாடு எது? இந்தியா. இந்தியா மட்டும் தான் எழுதணும், வேற எதுவும் விடை எழுதக்கூடாது. சரிங்களா? ரெண்டு விடையெல்லாம் உனது நாடு இந்தியா. உனது மாநிலம் எதுனா என்ன எழுதுவீங்க? உனது மாநிலம் தமிழ்நாடு. வெரி குட். சரி கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்து விட்டான், சரியா தவறா? சரி பொருள் வேறுபாடு படிச்சோம்ல, அதுல ஒளிக்கு என்ன வரணும்? இருங்க நான் மேம் அது மட்டும் எழுதுறேன், நீங்க அப்பதான் சொல்ல முடியும் சின்ன லியா பெரிய லியான்னு பார்த்து. சரியா படிங்க படிங்க, படிச்சு சொல்லுங்க. கண்ணா இருக்கீங்களா? படிங்க என்ன வரணும்? ஒளி என்ன வரணும்? வெளிச்சம். வெளிச்சம் வருமா சத்தம் வருமா? வெரி குட். ஒளிக்கு என்ன வரணும்? சின்ன நீயா இருந்தா சத்தம்னு எழுதணும். வெரி குட் கண்ணா, பாராட்டுக்கள், நன்றி. மியூட்ல போட்டுக்கோங்கடா. நன்றிடா கண்ணா, நன்றி. அடுத்த நன்றிடா. அடுத்த ஸ்டூடெண்ட்மா காயத்ரி மேம். எஸ் மேம். அடுத்த ஸ்டூடெண்ட் கூப்பிடுறேன் மேம். ஓகேமா. கிரீஷ். கிரீஷ் ராகவேந்திரா 3C. கிரீஷ் இருக்கீங்களா? சரி நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் பாருங்க. அப்படி சரி அடுத்த ஸ்டூடண்ட். எஸ் மேம். ஜெய்ஸ்ரீ. ஜெய்ஸ்ரீ ஜெய்ஸ்ரீ வாங்க சீக்கிரம் வாங்க. டைம் இல்லடா கண்ணா, வாங்க சீக்கிரம் வாங்க. ஜெய்ஸ்ரீ வாங்க. ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் போலாமா? ஓகே மேம் நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் மேம். மைக்கேல். மேம் மைக்கேல் யார்மா? மேம் ஜெய்ஸ்ரீடா. ஜெய்ஸ்ரீ அன்மியூட். ஜெய்ஸ்ரீ மேம். ஓகே மேம். வணக்கம் ஜெய்ஸ்ரீ. ஸ்கிரீன்ல என்ன தெரியுது படிங்க படிங்க. ஸ்கிரீன்ல இன்னு கூட்டல் இன்னு கூட்டல். ஓ என்ன ஆன்சர், என்ன விடை? நோ மேம். ஓ இன்னு கூட்டல் ஓ நோ. சரியா விடை கண்ணா. ஒரு நிமிஷம் டா கண்ணா, இத படிங்க. நோ மேம்.
பாருங்க படிங்க. இட்டு கூட்டல் படிங்க. இட்டு கூட்டல் நோ. இட்டு கூட்டல் அவ்வு என்ன வரும்? ஓ நோ மேம். கண்ணா கீழே எழுதி படிச்சீங்களா? இட்டு கூட்டல் அவ்வு என்ன வரணும் ஜெயஸ்ரீ? நீங்க மீட்ல போட்டுக்கோங்க. முதல்ல சொன்னீங்க உங்களுக்கு நன்றி. நீங்க மீட்ல அடுத்தது ஒரு செகண்ட் கூப்பிடலாம். ஓகே மேம். யஷ்வந்த். எஸ் மேம். யஷ்வந்த் மேம். என்ன வரும்? வெரி குட் கண்ணா. ஒரு நிமிஷம் இருங்கடா கண்ணா. இதுக்கு பதில் சொல்லுங்க. பாராட்டுக்கள், நன்றி. ஒரு நிமிஷம் கண்ணா, இங்க பாருங்க இந்த எண்ணெய் படிங்க. படிங்க இந்த எண் என்ன எழுதியிருக்கேன்? பன்னிரண்டு. சரி, ஒவ்வொரு எழுத்தா சொல்றீங்களா? எழுதலாமா? கிருத்திகா மேம், சாரி டு டிஸ்டர்ப் யூ, டைம் அப் மேம், ரெண்டு மினிட்ஸ் தான் இருக்கு. ஓகே மேம். ஓகே. ப இன் நி ர எண்டு பன்னிரண்டு. ஓகேடா கண்ணா, நன்றி. பாராட்டுக்கள் கண்ணா. மியூட்ல போட்டுக்கோங்க. ஓகே சரி, ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். திருப்பி திருப்பி சொல்றேன்டா கண்ணா, நல்லா காதுல வாங்கிக்கோங்க. உங்களுடைய நோட்ல எழுதும் போது உங்களுடைய பெயர், வகுப்பு, செக்ஷன் கண்டிப்பா இருக்கணும் எல்லாருடைய நோட்லயும். நாளைக்கு தேர்வு எழுதும் போது உங்களுடைய பெயர், வகுப்பு, செக்ஷன் எல்லாம் இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், கரெக்டான ரோமன் லெட்டர், கரெக்டான ஹெட்டிங், கரெக்டான க்வெஸ்சன் நம்பர் போடுங்க. விடையை தெளிவாக எழுதுங்க. கரெக்டான ஃபோட்டோ காப்பியை அனுப்புங்க. ஓகேங்களா? நன்றிடா கண்ணா, பாராட்டுக்கள். எல்லாரும் நல்லா படிங்க, எல்லாரும் நல்லா எழுதுங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஓகேவா? ஓகே, நன்றி. நன்றி.